150 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து மதம் இல்லை. நம்முடைய தமிழர்களுக்கு வாய்த்த மிகப்பெரிய ஞானி வள்ளலார். 200 ஆண்டுகளுக்கு முன்னால் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தார். அவருக்கு இந்து மதம் என்றால் என்ன என்று தெரியாது. அவர் தன்னை சிவ மதத்தினர் என்றுதான் கருதி கொண்டார். இந்து என்கின்ற சொல் வெள்ளைக்காரன் ஆண்ட பிறகு முஸ்லீம் அல்லாதவர்களெல்லாம் ஒன்று சேர தொகுத்து சொல்வதற்காக அவன் பயன்படுத்தி அது பழக்கத்திற்கு வந்துவிட்டு அரசு ஆவணங்களில் ஏறிவிட்ட காரணத்தினால் நாமே அதை ஒப்புக்கொண்டு விட்டோம். என்னுடைய பாட்டனார் ஆறுமுகம் என்று போட்டு சிவ மதம் என்று தான் போட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்து மதம் என்பது தெரியாது. நான் சொல்லுகிறேன், இந்து என்பது என்னுடைய மதம் அல்ல. இந்து என்று இந்த பாரதி தான் இந்த தீமையை இந்த மண்ணிலே கொண்டு வந்து சேர்த்தான். இந்து மதாபிமான சங்கத்தை புகழ்கிறான், இந்து மதத்தை புகழ்கிறான், இந்தியா என்ற ஒரு நாட்டை, பாரதம் என்கின்ற நாட்டை பாரதத்தா என்று புகழ்கிறான். நான் சொல்லுகிறேன், பாரதத்தா எங்கே இருக்கிறாள்? தமிழ் தாய் இருக்கிறாள், ஒரிய தாய் இருக்கிறாள், வங்கத்தாய் இருக்கிறாள், கன்னட தாய் இருக்கிறாள், தெலுங்கு தாய் இருக்கிறாள், பாரத தாய் எங்கே இருக்கிறாள்? ஒரு மனிதன் ஒரு யோனி வழியாகத்தான் பிறப்பான். எந்த யோனி வழியாக பிறந்தானோ அவள்தான் அவனுக்கு தாய். தமிழ் யோனி வழியாக பிறந்தவர்களுக்கு தமிழ் தாய் தான் தாய். எங்களுக்கும் பாரத மாதாவுக்கும் என்ன சம்பந்தம்? மோடி குஜராத்தி தாய்க்கு பிறந்தவர், மம்தா வங்கத்தாய்க்கு பிறந்தவர், சந்திரசேகர் நாயுடு தெலுங்கு தாய்க்கு பிறந்தவர், பாரத தாய்க்கு பிறந்தவன் என்று ஒருவனை காட்டு. அவனுக்கு ஒரு 4 சதுரடி இடம் இருக்கிறது என்று நீ காட்டி, நீ சொல்வதற்கு நான் வாழ்நாளெல்லாம் கட்டுப்படுகிறேன், உனக்கு பின்னால் நான் அணிவகுத்து வருகின்றேன். யார் பாரத தாயின் மகன்? அந்த பாரத தாய்க்கு எந்த 4 சதுரடி இந்தியாவிலே இருக்கிறது? எல்லா மாநிலங்களிலும் ஒன்று தொகுப்பான இந்திய நாடு பாரத நாடு என்று நீ சொல்லு, நான் ஒப்புக்கொள்கிறேன். அந்த பாரத நாடு ஒரு காலத்தில் கராச்சியை உள்ளடக்கி இருந்தது, லாகூரை உள்ளடக்கி இருந்தது, பாகிஸ்தானை உள்ளடக்கி இருந்தது, பிறகு சிந்து நதியை உள்ளடக்கி இருந்தது. நீ பாடுகிறாயே, பஞ்சாப சிந்து குஜராத்த மராட்டா என்ற அந்த சிந்து இப்பொழுது இருக்கிறதா இந்தியாவிலே? பாகிஸ்தானில் இருக்கிறது. ஆகவே ஒரு நாடு என்று நீ அமைத்துக்கொள், அது சுருங்கும் விரியும், அது பிரிந்து போகும், வெட்டி கொள்ளும், இல்லாத நாடுகள் வந்து சேரும். நாடு என்பது வேறு, இந்தியா என்பது ஒரு நாடா என்று கேட்டால் ஆமாம் ஒரு நாடு. அந்த நாடு நீடித்திருக்க வேண்டுமா, ஒருமைப்பட்டிருக்க வேண்டுமா என்று கேட்டால் ஆமாம் ஒருமைப்பட்டிருக்க வேண்டும். சீனா போன்ற ஒரு வல்லரக்கத்தனமான நாடுகளை எதிர்கொள்வதற்கு இந்தியா வலிமையாக இருக்க வேண்டும் என்பது அவசியம். ஆனால் எங்களை போய் பாரத மாதாவின் மக்கள் என்று சொல்லாதே, பாரத் மாதா கி ஜெய் என்று நீ சொல்லிக்கொள். பார்ப்பனர்கள் பாரதி, குறிப்பாக பாரத மாதா என்று சொல்லி அவளுக்கு ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார். பாரத மாதாவை கடவுளாக ஆக்குகிறார். பாரத மாதாவுக்கு பாரதி பிறந்தானா என்று நான் கேட்கின்றேன். பாரத மாதா யாரை பெற்றாய்? அந்த கடவுளை நீ எப்படி உண்டாக்கினாய்? பார்ப்பனர்களெல்லாம் வேதம் ஓதுகிறார்கள், தாயே நீ துயில்கிறாயே, உன்னுடைய மக்கள் எல்லாம் ஓதுகிறார்கள், நீ விழித்தெழு என்று சொல்லி பாடுகிறானே அந்தனர் அந்தனர் வேதமும் சீர்திரு நாமும் ஓதி நிற்கின்றான். தெள்ளிய தள்ளமுது அன்னை அம்மன்னை ஆருயிரே வெள்ளி எழுந்தருளாயே என்று பாடினாயே, பாரத மாதா என்கின்ற கேட்டை தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவன் நீ. அந்த பாரத மாதாவை வள்ளலாருக்கு தெரியாது, இந்து மதத்தை வள்ளலாருக்கு தெரியாது. நாம் இந்துக்கள் அல்லர். விவேகானந்தர் அமெரிக்காவிலே போய் இந்து மதத்தினுடைய பெருமையை பேசிவிட்டு திருவனந்தபுரத்தில் வந்து இந்து மதத்தின் பெருமையை விரித்தார். ஒரு குரல் எழுந்தது திருவனந்தபுரத்திலே, வி ஆர் நாட் இந்துஸ். விவேகானந்தருடைய பேச்சு நின்றுவிட்டது. அமெரிக்காக்காரன் வாய்ப்பத்தி கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பேச்சை இங்கே இருந்து ஒருவன் வி ஆர் நாட் இந்துஸ் என்று சொல்லுகிறானே என்று பதறி அவர் கேட்டார், ஹூ ஆர் யூ என்று கேட்டார். அந்த குரல் குட்டையாக அந்த மனிதன் எழுந்து நின்றான். எழுந்து நின்றவன் சொன்னான், வி ஆர் நாட் இந்துஸ், வி ஆர் சைவைட்ஸ் என்று சொன்னான். ஓ, we have got our own religion, it is a Tamil religion, we are not connected with Hinduism என்று அவன் சொன்னான். அரண்டு போனார் விவேகானந்தர். அப்பொழுது மேடையை விட்டு இறங்கி போனவர் தான். அமெரிக்காவில் வெற்றிகரமாக முழங்க முடிந்த அந்த மனிதனால் திருவனந்தபுரத்தில் முழங்க முடியவில்லை என்றால் எதிர்குரல் எழுப்பிய அந்த மனிதர் மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை, நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்தை பாடியவர். நீராறும் கடல் உடுத்த என்று நாம் எழுந்திருக்கின்ற பாடலை கலைஞர் தமிழ் தேசிய கீதமாக ஆக்கி அந்த பாடலை எழுதியவர் மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை அவர்தான் சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்றைக்கு ஸ்டாலினை வைத்துக்கொண்டு அறிவாலயத்தில் பேசுகிற போது சொன்னேன், நீங்கள் முதலமைச்சர் ஆகின்ற போது நாம் சைவ சமயம், நாம் வைணவ சமயம், நாம் முன்னோர்களை வழிபடுகின்ற இயல்புடையவர்கள், நாம் முருகனை வழிபடுகின்ற இயல்புடையவர்கள், நாம் குலதெய்வங்களை வழிபடுகின்ற இயல்புடையவர்கள், இவையெல்லாம் திராவிட சமயங்கள்.
ஆகவே நம்முடைய ஆட்சி வருகின்ற போது இந்து சமய அறநிலையத்துறை என்று ஆக்கி இருப்பதை எடுத்தறிந்து விட்டு திராவிட சமயங்கள் அறநிலையத்துறை என்று ஆக்க வேண்டும் என்று நான் ஸ்டாலினை வைத்துக் கொண்டு பேசினேன். இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும். நமக்கு தனி சமயங்கள் உண்டு, தனி நாகரிகம் உண்டு, தனி கலாச்சாரம் உண்டு. வேத கால நாகரிகம் என்று பார்ப்பனன் உள்ளே வந்தானே, அதற்கு முந்தைய காலத்தைச் சேர்ந்தவர்கள் திராவிடர்களாகிய நம் கருப்பர்கள். அவனுடைய மொழியை விட நம்முடைய மொழி வாழும் மொழி. சமஸ்கிருதம் செத்து புதைக்கப்பட்டு விட்ட மொழி. இன்றைக்கும் வாழும் மொழி, வாழும் நாகரிகம், வாழும் கூட்டம். ஆகவே இதற்கு மேலாக அவர்கள் அதை நடத்துவதும் நினைப்பதும் சரியானதல்ல. ஆகவே இன்று இந்து என்று ஒரு மதம் கிடையவே கிடையாது. பாரத நாடு இருக்கிறது, பாரத தாய் கிடையவே கிடையாது. இந்த உணர்வு நமக்கு வந்தால்தான் பாரத தாயை அவன் உருவாக்குவதற்கு காரணம். நம்முடைய தமிழ் தேசிய உணர்வுகளை, தெலுங்கு தேசிய உணர்வுகளை அழித்துவிட்டு ஒரு புதிய நாடாக நம்மை ஆக்குவதற்கு அவன் நினைக்கின்றான். நான் சொல்கிறேன், நாங்கள் எங்களுடைய தமிழ் உணர்வோடு தான் இருப்போம், ஆனால் இந்தியாவில் இருப்போம். மாநிலங்களிலிருந்து இந்தியா உருவானதே தவிர இந்தியா முதலில் உருவாகி மாநிலங்களாக கூறு போடப்பட்டவை அல்ல. ஆகவே ஒரு நாள் இந்தியா இல்லாமல் போக முடியுமே தவிர மாநிலங்கள் இல்லாமல் போக முடியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேசியம் தோற்றுவிட்டது. பீட்டர் அல்போன்ஸுக்கு முன்னால், 30 வருஷத்திற்கு முன்னால் நான் இதை உணர்ந்து திராவிட இயக்கத்திற்கு வந்துவிட்டேன். தேசியம் தோற்றுவிட்டது. அதனாலே தான் காவிரிக்கு இங்கே உள்ள காங்கிரஸ்காரன் போராடுகிறான், அங்கே உள்ள காங்கிரஸ்காரன் கர்நாடகத்துக்கு போராடுகிறான். தேசியம் என்பது ஒரு கொள்கையாக இருக்க முடியாது. நீங்கள் மாநிலங்களின் வழியாகத்தான் உங்களுடைய உணர்வுகள் வெளிப்படும் என்றால் நீங்கள் எதற்கு தேசியத்தில் இருக்கிறீர்கள்? மாநில உணர்வுகளை இங்கே உட்கார்ந்து கொண்டு காங்கிரஸின் பேரால் வெளிப்படுத்துவதை விட திராவிடத்தின் பேரால் வெளிப்படுத்துவது வலிமையானது அல்லவா என்று நான் கேட்கின்றேன். உங்களுடைய முரண்பாட்டை தான் நான் சுட்டிக்காட்டுகிறேன், நான் ஒன்று சொல்லுகின்றேன். இதை மட்டும் சொல்லிவிட்டு சேகர்பாபு நேரத்தில் ரொம்ப அருமையாக இருப்பார். நான் ஒன்று சொல்லுகின்றேன், தலைவர் காமராஜர் நான் ரொம்ப போற்றி வழிபட்டு ஏற்றுக்கொண்ட மாபெரும் தலைவர். என்னுடைய 25 வயதிலிருந்து ஒரு 8-9 வருஷம் அவர் என்னை தட்டி அடிப்பார், வலிமையாக விழுந்த அந்த அடி. அவ்வளவு அன்பானவர், ரொம்ப தன்னலமற்ற ஒரு தலைவர். அது இருக்கட்டும். அவர் தேவிகுளம் பீர்மேடு அவருடைய ஆட்சி காலத்தில் கேரளர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. தேவிகுளம் பீர்மேடு அதுதான் இன்றைக்கு பெரியார் அணைக்கட்டு இருக்கிறது. அந்த பகுதி முழுவதும் தமிழர்கள் இருக்கிற பகுதி. ஆனால் ஒரு மலையாளி அதிகாரத்தில் இருந்த காரணத்தினால் அவன் தேவிகுளம் பீர்மேடு வளமான பகுதி, ஏலக்காய் மற்றவையெல்லாம் விளைகின்ற பகுதி என்று சொல்லி அதை கேரளாவுக்கு ஒதுக்கி விட்டான். அதனால் பெரியார் அணைக்கட்டு அவனிடம் போய் கேரளாக்காரன் இப்பொழுது நமக்கு தண்ணீர் விடுவதற்கு, தண்ணீரை ஏற்றுவதற்கு அவன் தகராறு செய்கின்றான் என்கின்ற குறைபாடுகளெல்லாம் இருப்பதற்கு காரணம் நமக்கு சொந்தமான தேவிகுளம் பீர்மேடு கேரளாவுக்கு போய்விட்டது தான். அப்பொழுது தலைவர் காமராஜர் தான், மாப்போ சிவஞானம், அறிஞர் அண்ணா, பெரியார் எல்லாரும் சேர்ந்து தேவிகுளம் பேர்மேடு மீட்பு நாள் என்று பிப்ரவரி 20 நாளை குறிப்பிட்டு மீட்பு நாள் கொண்டாடினார்கள். மீட்பு நாளை கருதி போராடினார்கள். அப்பொழுது தலைவர் காமராஜர் சொன்னார், தேவிகுளம் பேர்மேடு என்ன இந்தியாவில் தானே இருக்குது, அது என்ன பாகிஸ்தானுக்காக தூக்கி கொடுத்துட்டோம்னார். அப்போ நான் சின்ன பையன், அந்த வார்த்தையை கேட்டிருக்கேன். தேவிகுளம் பீர்மேடுன்னு இந்தியாவில் தானே இருக்குது, அது பாகிஸ்தானுக்காக கொடுத்துட்டோம்னார். காமராஜர் எப்படிப்பட்ட தலைவர் என்றால் தேசியத்திலேயே ஊறி வளர்ந்த தலைவர். அது தமிழ்நாட்டில் இருந்தாலும், வங்காளத்தில் இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும் நம் எல்லோருக்கும் ஒரு மாதிரி சொந்தம் என்று கருதுகிற உண்மையான தேசிய கொள்கையுடையவர் அவர். அதனாலே அவர் சொன்னார், பாகிஸ்தானுக்காக கொடுத்து விட்டோம், இங்கே தானே வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். கண்ணதாசன் போன்றவர்கள் கடுமையாக இதை எதிர்த்து பாட்டெழுதினார்கள். மேடும் குளமும் கேரளர்க்காயின, மேடு என்பது பீர்மேடு, குளம் என்பது தேவிகுளம். மேடும் குளமும் கேரளர்க்காயின, ஆடும் மாடும் அமைச்சர்களாயின என்று காங்கிரஸ் அமைச்சர்கள் எல்லாம் திட்டி கண்ணதாசன் பாட்டு எழுதினார். ஆனால் அவையெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். காமராஜர் பாகிஸ்தானுக்காக கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் கேரளாவில் இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருந்தாலும், அஸ்ஸாமில் இருந்தாலும் நாம் அனைவருக்கும் ஒரு மாதிரி சொந்தம் என்று அவர் கருதினாரே, அந்த கருத்து தோற்கடிக்கப்பட்டு விட்டது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு சுப்பராயன் இங்கே உள்ள முல்லை பெரியாருக்கு பேசுகிறார், அச்சுதநாயர் அங்கே உள்ள முல்லை பெரியாருக்கு பேசுகிறார். ஆகவே தேசியம் என்பது பாகிஸ்தானுக்கு போக வேண்டும் என்றில்லை, அடுத்த மாநிலத்திற்கு போய்விட்டாலே அவன் வேறு நாம் வேறு என்கின்ற நிலை இருக்கிற காரணத்தினால் தலைவர் காமராஜர் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் நான் கருதிய தேசியம் சரியாக இல்லைப்பா என்று அவர் சொல்லியிருப்பார். அவர் நம்பினார். அவர்தான் உறுதியாக முழுமையாக தேசியத்தை நம்பியவர். அதற்காகவே போராடி 10 ஆண்டுகள் சிறையிலிருந்து திருமணமே செய்து கொள்ளாமல் 10 ஆண்டுகள் நாடாண்டு தன் வாழ்க்கையவே அர்ப்பணித்துக் கொண்டவர் இந்த தேசத்திற்கு. அவரே தன்னுடைய கருத்துக்களை மாற்றிக்கொண்டிருப்பார் என்பதுதான் இன்றைய நிலை. திராவிட இயக்கத்தின் வெற்றி என்று இதை நான் குறிக்கின்றேன்.
ஆகவே திராவிட இயக்கத்தை ஒழிக்கின்றேன் என்று சொல்லுகின்ற ரஜினியோ கமலோ மற்றவர்களோ யாரும் திராவிட இயக்கத்தை ஒழிக்க முடியாது என்று சொல்வதற்கு காரணம் சுப்பராயனும் நம்முடைய பீட்டர் அல்போன்ஸும் நம்முடைய தமிழ்நாட்டு நலனுக்காக போராடுகின்ற போது அவர்கள் தேசியவாதிகளும் அல்லர், நம்முடைய இனவாதிகள் தான். ஆகவே இந்த திராவிடத்தை ஒழிப்பது என்பது இந்த பிறப்பில் நடக்காது என்று சொல்லி விடைபெறுகிறேன்.